ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருமா. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் பைத்தானில் வந்து இன்ட்ராக்டிவ் ஒரு ஸ்கிரிப்ட் மோட், ரெண்டு மோட் இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன நம்ம பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் வந்து பைத்தான் ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் ஐடியலி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே பைத்தான் 3.11 64 பிட்டுன்னு ஒன்று இன்ஸ்டால் ஆகும், அதுக்கப்புறம் ஐடியலின்னு ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஐடியலி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், பைத்தானுக்கான டெக்ஸ்ட் எடிட்டர், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணல அதுதான் இது. இப்போது இங்கே 3 greater than சிம்பிள் இருக்கு இல்லையா, இது மாதிரி தான் பைத்தான் இன்டர்பிரிட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்னா, நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு உள்ளே ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கொடுத்தனா மெசேஜின்னு நான் கொடுக்குறேன், அகைன் நான் என்டர் பண்ணால் மெசேஜின்னு எனக்கு இங்கேயே பிரிண்ட் ஆகும். ஏன், அதுதான் இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ட்ராக்டிவ்னா என்ன, அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது. இது வந்து பைத்தான் இன்ட்ராக்டிவ் மோடு, நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் யூஸரு, யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ் மோடு. ஓகே, பர்ஃபெக்டாக புரியுது தானே உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இன்ட்ராக்டிவ் மோட் மீன்ஸ் இட் வில் இன்ட்ராக்டிவ் வித் யூசர்ஸ். ஓகேவா? யூசர் கூட லைன் பை லைனாக இன்புட்டு. ஓகேவா? நான் ஒரு இன்புட் கொடுப்பேன், ஐ மீன் இப்போ நான் எக்ஸஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுக்குறேன், அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன், எக்ஸோடைய வேலையை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தடுத்த லைனில் எனக்கு அவுட்புட் கிடைக்குது பார்த்தீங்களா, நான் ஒன்று கேட்டால் நெக்ஸ்ட் லைன்லேயே எனக்கு பதில் வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஸோ அதுதான் இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுங்களேன், ஒன் லைன் ப்ரோக்ராம் தான் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைனா இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி, இங்கே பாருங்கள், லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஒரே ஒரு லைன் ப்ரோக்ராம் தானே, இதெல்லாம் ஒன் லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் டிஃபைன் பண்ணிவிட்டு ஏன் ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன்னா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் தானே பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு லைனு, பிரிண்ட்டு ஏன்னு கொடுக்குறேன், அண்ட் ஆல்சோ பிரிண்ட்டு பின்னு கொடுக்குறேன். இது ரெண்டு லைன் ப்ரோக்ராமா? இப்போ ஜஸ்ட்டு நான் ஏன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணால் எனக்கு ரெண்டு லைன் வந்துடும். ஸோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன் நம்ம க்ரியேட் பண்ணலாம் இன்ட்ராக்டிவ் மோடில். ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? பட் நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா .py எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் க்ரியேட் பண்ணணும், அதுதான் பைத்தானுடைய ஃபைல். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணணும், அதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. அது அதனுடைய எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாமா? ஸோ நம்மளுடைய ஐடியாவில் நியூ ஃபைல்னு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும், இதுக்குள்ளே தான் பிரிண்ட் ஆஃப் இதுக்குள்ளே நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஹலோ வேர்ல்டுன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் ஜஸ்ட் இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்னா சாம்பிள் .py .py நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா அதுவாகவே எடுத்துக்கும் .py எக்ஸ்டென்ஷன், பட் .py இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ தான் பைத்தான் ஃபைல்னு அதுக்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இங்கே ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் தான் ரன் பண்ணணும், ரன் மாடியூல். ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு ரன் ஆகுது. ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா? ஸோ ஸ்கிரிப்ட் மோடு அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸ்கிரிப்ட் மோட்னா யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒன் லைன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் எனக்கு அவுட்புட் கிடைக்கும், நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னா அகைன் அடுத்த லைன்லேயே அவர் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுவார், அதுதான் இன்ட்ராக்டிவ் மோடு. பட் ஸ்கிரிப்ட் மோடில் நான் ஒரு ஃபுல் ப்ரோக்ராமையும் அவர்கிட்ட கொடுப்பேன், அவர் ரீட் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரோக்ராமையும் எனக்கு ரன் பண்ணுவார். ஓகேவா? அது வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அவர் ஒர்க் பண்ணுவார், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட் மோடு. ஓகேவா? இன்ட்ராக்டிவ் ஒரு ஸ்கிரிப்ட் மோடு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானுடைய சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி நெக்ஸ்ட் வீடியோ.